ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனமும் சுவையும் நாம் இப்போ பார்க்க போகிறது சோயா சங்ஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் வாங்க பார்க்கலாம் சோயாவை சுட தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து பச்சை தண்ணியில் கழுவி நல்லா புளிஞ்சி அதுக்கப்புறமேட்டு சோயாவில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் பெப்பர் சால்ட்டு போட்டு மேக்னேட் பண்ணி எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பூண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வெடித்த பின்னாடி நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பின்னாடி கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வாக்கில் வெட்டிக்கோங்க அதை நல்லா வதக்கிட்டு அது கூட முட்டை கோசு கேப்சிகம் கேரட்டு கேரட் சின்ன சின்னதாக பொடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க முட்டைகோசையும் கோசையும் நீலவாக்கில் வதக்கிக்கோங்க கேப்சிக்கமும் சின்ன சின்னதாக நல்லா நறுக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அந்த காய்கறி வேகறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் அதே வீட்டில் கடாயில் சும்மா பருத்த மிளகு வ அரைச்சி போட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருப்போம்ல கடாயில் அந்த சோயா சங்க்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை நல்லா வதக்கிட்டு இந்த கடாயில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரமாக தள்ளிட்டு ரெண்டு முட்டை பெப்பர் சால்ட்டு போட்டு அடித்து வச்சுருக்கிறத இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா க முட்டையை நல்லா கலக்கி அது முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த காய்கறிகளோடு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் ஆப்ஷனல் இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ கேட்சப் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் இதில் பாஸ்மதி அரிசி ஒரு ஆளாக்கு பாஸ்மதிசுக்கு ஒன்றரை ஆளாக்கு தண்ணி ஊற்றி விசில் அதாவது ரெண்டு விசில் ஹையில் ஒரு விசில் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த பாஸ்மதிசு வேகிறப்ப கொஞ்சம் உப்பு எண்ணெய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே ஒரு தட்டில் பரப்பி ஃபேன் காற்றுல பரப்பி வச்சுக்கோங்க அப்புறம் இதில் போ இதில் சேர்த்துக்கோங்க நல்ல கிளருங்க பாஸ்மதி ரைஸை இந்த காய்கறிகளோட கலவையில் சேர்த்து நல்லா கிளறுங்க பெப்பர் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்